ஜூலை மாதம் பத்தாம் தேதி சர்வரி ஆண்டு ஆணி இருபத்தி ஆறாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களின் இன்றைய நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் செவ்வாய் ராசி பலன்களை காணலாம் மேஷராசிக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக விளங்குகிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கிவிடும் அன்யோனியம் அதிகரிக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்தக்கூடிய லாபம் வருகின்ற நாளாக விளங்குகிறது ரிஷபராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் இன்று விநாயகரை வழிபட மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மிதுன ராசி அன்பர்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவெடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பது மிகவும் சால சிறந்தது பெருமாளை வழிபட சிரமங்கள் நீங்கும் கடகராசி அன்பர்கள் அனுகூலமான நாளாக இருக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு சாதிக்கும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அம்பிகையை வழிபட காரிய தடைகள் விளங்கும் துளாராசி அன்பர்கள் தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மன அமைதியை பாதிக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் நீங்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுப நிகழ்ச்சிகளான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைத்துவிடும் விநாயகரை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது தனுசராசி அன்பர்கள் சாதிக்கும் நாளாக அமைகிறது எதிர்பார்த்த பொருள் சேர்க்கை உண்டு மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் கல்லூரி கால நண்பர்களை காண்பீர்கள் ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் சித்தியாகும் மகர ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்படுகின்ற நேரமாக இது தென்படுது பைரவரை வழிபட உடல் உபாதைகள் விலகும் கும்பராசி அன்பர்கள் செலவுகள் அதிகரிப்பதால் கையிருப்பு குறையும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம் அம்பிகையை வழிபடுவது மிகவும் சிறந்தது திருவற்றியூர் வடிவுடையம்மன் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்றுடன் நீங்கிவிடும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறந்தது அங்கநல்லூர் ஆஞ்சநேயர்